ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசன். இது வந்து ஒரு பிடபிள்யூசியின் வெளியீடு தான். கணிதம் பார்க்கலாம். பொருத்தமான திண்ம பெயருடன் இணைக்குக. என்ன செய்யட்டுமா? பொருத்தமான அந்த திண்மம் இருக்கு இல்லை, முன்னால் காட்டப்பட்டிருக்கிற படம், அதை வடிவா பார்த்துட்டு அதற்கான பெயரோடு இணைக்க போகிறீங்க. முதல்ல அது வந்து கன ஒரு விளைகள், கன ஒரு இல்லை கன ஒரு, சரியோ? அப்போ நாங்கள் பொருத்தமான திண்ம பெயரோடு இணைக்க போகிறோம். பார்த்துக்கொள்ளுங்கள், முதலாவது என்ன உருவம்? சதுரமாக இருக்குது. நீங்கள் உங்களோட வீட்டில் தாயை கட்டை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தா தெரியும், இந்த தாயை கட்டை இப்படித்தான் ஒரு உருவத்தில் இருக்கும். என்ன இது ஒரு திண்மம் தான். அப்போ அதுக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சதுரமான முகங்கள் ஆறு இருக்குது. சதுரமான முகங்கள் இருக்கிறபடியால் இதுக்கு என்ன பெயர்? இதின்ற பெயர் சதுரமுகி. அப்போ சதுரமுகி என்றதோடு கொண்டே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இணைக்க வேணும். பார்த்துக்கொள்ளுங்கள் சதுரமுகி என்றதை. சரியோ? மற்றது வந்து மார்பிள் கப்புகள் பார்த்துருப்பீங்கள், அந்த கப்புகளை எந்த ஒரு பெட்டிக்கு வச்சுருப்பீங்க? ஒரு சதுரமுகி வடிவான ஒரு பெட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பீங்க. என்ன அடுத்தது பாருங்கோ, இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கோன் ஞாபகம் வந்திருக்கும். என்ன பிள்ளையா? அப்போ அந்த ஐஸ்கிரீம் கோன் போல தான் இந்த உருவம் இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வட்ட வடிவான மேலே கீழ் இது வந்திருக்கும், மேலே வந்து கூம்பு போல் இருக்கும். அப்போ இதனுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு பெயர் கூம்பு தான். சரி, அதுக்கு பெயர் என்ன? கூம்பு. அப்போ அதை கொண்டு இணைச்சு கொள்ளுவோம். சரியோ? அடுத்தது பாருங்கோ, உங்களோட வீட்டில் உள்ள மாப்பேணிகளை பாருங்கோ, போய் ஓடி போய் பாருங்கோ. அந்த மாப்பேணி எல்லாம் எப்படி இருக்கும்? தகர மாப்பேணிகள் எல்லாம் இந்த மாதிரி, அது வந்து இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். மீன் டின் பேணி, என்ன டின்ஃபிஷுடைய அந்த தகர பேணி எல்லாம் இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். மற்ற வந்து சின்ன பிள்ளைகள் நேன்மா, சஸ்ட் மற்ற பிரியாக்கள் சஸ்டோயன்மா, வர்த்தகார குடிக்கிறது, மற்ற நெஸ்டமால்ட், என்ன இந்த டின்னுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கும். இது என்ன உருவம்? இது வந்து உருளை. என்ன இது வந்து? என்ன உருளை. அடுத்தது நீங்கள் விளையாடுற பந்து, பந்து எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்குமோ? இல்லை, அது வந்து உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டைக்கு என்ன பேர் பிள்ளைகள்? கோளம். என்ன அது வடிவம்? கோளம். கோள வடிவானது எங்கண்ட பந்து. அடுத்ததை பாருங்கோ, இதுவும் கிட்டத்தட்ட சதுர மூலமாய்த்தான். இதில் வந்து ரெண்டு சதுரம் தான் இருக்கும், மிச்ச நாளும் செவ்வகம் நீள் சதுரமாக இருக்கும், செவ்வகமாக இருக்கும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பெயர் ஏன் சும்மா சொல்கிறேன். சரியோ? அதில் சதுரம் இருக்குது, அதோட என்னவும் இருக்குது, செவ்வகம் இருக்கல்லோ, அதால் அதுக்கு பேர் கனவுரு. என்ன பேர் அதுக்கு பிள்ளையால்? கனவுரு. சரியோ? கனவுரு இல்லை, அது வந்து கனவுரு ரெண்டு சுழி நானாக வர வேணும், கனவுரு. சரி, இனி பாப்பம். பொருட்களை ஒப்பிட்டு பார்த்து நிறக்கூடிய பொருள்கிற கீழே வந்து எங்களை கோடு போடட்டுமா? அப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கோ, அல்லது தூக்கி வச்சு பாருங்கோ, சும்மா யோசிச்சு பாருங்கோ பிள்ளைகள். கத்தரிக்கோலோ அல்லது நீங்கள் பென்சில் தூட்டுற கட்டரோ நிறக்கூடின பொருள் என்னது? கட்டரோ இல்லைன்னு கத்தரிக்கோளிட்டும் பல செய்ததல்லோ. உங்களோட கட்டுற எல்லாமே என்ன? சின்ன துண்டு தான் வந்து அதில் வந்து இரும்ப இருக்கும், மிச்சம் என்ன இருக்க போது பிளாஸ்டிக்கில் இருக்கும். அப்போ எது பிள்ளைகள் பாரம் கூடியிருந்தா இருக்கும்? கத்தரிக்கோள். அடுத்தது நீங்கள் தலையில் போட்டிருக்க தொப்பியோ அல்லது முதுகில் சுமக்குற உங்கள்ட பேக்கோ பேரமாக இருக்கும். உங்கள்ட அம்மா வந்த உடனே பள்ளிகளத்தில் தொப்பியை கலட்டி கொடுப்பீங்களோ அல்லது அம்மா பேரமாக இருக்குன்னு சொல்லி பேக்கை கலட்டி கொடுப்பீங்களோ? பேக்கை கலட்டி கொடுப்பீங்கள். என்னத்தால்? பேக் தான் நிறக்கூடியிருந்தா இருக்க போது புத்தகப்பை. அடுத்தது கரட், ஒரு கையில் இலை தந்திருக்கணும். எது பேரமாக இருக்க போது உங்களுக்கு? எது? கேரட். அடுத்தது மீன் உண்டு, ஒரு தொப்பி உண்டு, எது பாரம்? எது பாரம்? மீன். அடுத்தது பலூன், பலூன் பேரமாக இருந்தால் பறக்குமோ? இல்லை. அடுத்தது அயன் பாக்ஸ், அயன் பாக்ஸ் எப்படி இருக்கும்? என்ன
அப்போ எது பாரம், எது நிறக்கூடினது, நிறக்கூடின பொருள், எது அயன் பாக்ஸ், மின் அழுத்தி என்ன. சரி, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எண்ணுக்குரிய உருக்களை வரையட்டுமாம். என்ன எண் தந்திருக்கினோம் பிள்ளைகள்? நாலு தந்திருக்கினோம். நாலு பட்டர்ஃப்ளைஸ், பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சிகள் வரைஞ்சிட்டினோம். நாங்கள் வேறு வரைவோம். என்ன வரைவோம்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பந்து வரைகிறேன். நாலு பந்து வரைவேன். நீங்கள் என்ன செய்வீங்கள்? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கள்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூ வரைவீங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இலை வரைவீங்கள். நாலு வரை ஒன்று உண்டு இல்லை, நாலு. வேறு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொன்னால் கப் வரையலாம். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொன்னால் பெட் வரையலாம். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொன்னால் வேறு என்ன வரையலாம்? போத்தில் வரையலாம். என்ன, உங்களுக்கு எது பிடிக்குமோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விளக்கு வரையலாம். ஒரு விளக்கு வரையக்கூடாது, நான்கு விளக்குகள் வரைய வேணும். அப்போ எண் என்ன, நான்கு தந்திருக்கினோம். அந்த எண்ணுக்குரிய உருக்களை தான் வரையணும். அப்போ ஒவ்வொரு வட்டத்து கையும், பெரிய வட்டத்து கையும் நான்கு உருக்களை வரைவீங்கள். அடுத்தது என்ன தந்திருக்கணும் எங்களுக்கு? எண்ணுக்குரிய உருக்களை வரையட்டுமாம். அப்போ உருக்களை வரைஞ்சிருப்பீங்கள். வரைஞ்சிட்டீங்களோ அப்போ ஐந்து உருக்களை வரையட்டுமாம். யார் யார் என்னென்ன உருக்கள் எல்லாம் வரைஞ்சிருங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டு வரீங்களோ, உங்கள்ட கமெண்ட்ஸை பார்த்தேன்னு சொன்னால் நானும் அப்படியெல்லாம் கீறி பழகுவேன். சரியோ? அப்போ நீங்கள் வந்து, நான் வந்து ஒரு முக்கோணத்துக்கு என்ன வரைஞ்சிருப்பீங்கள்? இப்போ நாலு முக்கோணியில் வந்திருக்கணும். நாலு கையும் ஐந்து ஐந்து வரைஞ்சிருக்கணும். என்னென்ன வரைகிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் போட்டு விடுங்க. சரியோ? கமெண்ட் போட்டாச்சோன்னு சொல்லி அம்மாட்ட கேட்கணும். சரிதானே? ஓகே, அடுத்தது வந்து சொல்லியிருக்கணும் என்ன, தொடர்பு படுத்தட்டுமாம் பிள்ளைகள். அப்போ நாங்கள் அந்த உருக்களை எண்ணி போட்டு அதற்குரிய எண்ணோடு நாங்கள் என்ன செய்ய வேணும்? தொடர்பு படுத்த வேணும். சரி, நீங்கள் இந்த உருக்கள் எல்லாம் வரைவீங்களோ, அப்போ இதை வந்து உங்கள்ட கொப்பியில் கீறுங்கோ. சரியோ? கீறி போட்டு இங்கால உள்ள இலக்கங்களையும் எழுதுங்கோ. எழுதி போட்டு வரையுங்கோ. சரியோ? வரைஞ்சிட்டு யார் யாரெல்லாம் வரைஞ்சினீங்களோ அவையெல்லாம் அங்கே கீழே இருக்கிற லைக் பட்டன் இருக்கலோ தட்டி விடணும். சரியோ? இத்தனை பிள்ளைகள் உண்மையாகவே கெட்டிக்கார பிள்ளைகள்னு நான் பார்க்கணும். சரிதானே? அப்போ கீறிட்டீங்களோ, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரணாலும் கீறுங்க, கீறி போட்டு தொடர்ந்து பாருங்க. சரிதானே? இப்போ பாப்பா முதலாவது வந்து ஒரு நட்சத்திரம், ஒன்று தான் இருக்குது. இப்போ எங்களும் எங்கள் பிள்ளைகள் ஒன்று கிடக்குது. எத்தனையாவதாக கிடக்குது? கீழே இருந்தால் எத்தனையாக கிடக்குண்டு? ஒன்று ரெண்டு மூன்றாவதாக கிடக்குது, உண்டு. இப்போ வட்டம் போடுறதோ இல்லை, தொடர்படுத்தோணும். இப்போ மேலே இருக்கிற ஒன்று ஒரு ஸ்டார் இருக்குல்லோ, அதை நினச்சிக்கொண்டு அந்த ஒன்று என்ற இலக்கத்துக்கு, இந்த ஒன்று என்ற அந்த இலக்கத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேணும்? கொண்டே இணைக்க வேண்டும். அடுத்தது பார்ப்போம், நான்கு நட்சத்திரங்கள், ஃபோர் ஸ்டார்ஸ். நான்கு நட்சத்திரங்கள் காட்டப்பட்டிருக்குது. அப்போ நான்கு அங்கே இருக்குது. தேடுவோ தேடுவோ தேடுங்கோ 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 தேடு கண்டட்டிங்க. எதுனையாவது கிடக்குது நான்கு? நான்கு வந்து இறுதியாக கிடக்குன்ன, கடைசியாக கிடக்குது. இப்போ நான்கு நட்சத்திரங்களை கொண்டு போய் என்ன செய்வீங்கள்? அந்த நான்கோட கொண்டே நீங்கள் இணைச்சிருப்பீங்கள். சரிதானே? அப்போ அடுத்ததை பார்ப்போம், எத்தனை இதயம் இருக்குது பிள்ளைகள்? என்னட்ட ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட? எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது. அப்போ இதில் எத்தனை பேர்கிட்ட இதயத்தை வச்சுருக்காங்க? ரெண்டு எண்ணுவோம். ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதய வடிவம் இருக்குது. இதய மோதில் இருக்குது, இதய வடிவம் ஹர்ட், ஹர்ட் ஷேப் இருக்குது. அப்போ ஆறு இதய வடிவம் இங்கே இருக்குது. அப்போ அந்த ஆறு இங்கே இருக்குது, ஆறு இங்கே இருக்குது, ஆறு இங்கே இருக்குது. கண்டட்டிங்களோ ஆறு அங்கே அரங்கே ஓடுது, மலையிலேருந்து ஓடுதோ? இல்லை. எத்தனையாவதாக கிடக்கு பிள்ளைகள்? கீழே நாலுக்கு மேலே இருக்குது கண்டுட்டிங்களோ, ஒன்றுக்கு கீழே இருக்குது கண்டுட்டிங்களோ, ஆறு. அப்போ என்ன செய்வோம்? அந்த இதயத்தை கொண்டு வந்து இந்த ஆறோட இணைச்சி விடுவோம். அடுத்தது பாருங்கோ, எத்தனை நட்சத்திரம் இருக்குது என்னவீங்களோ என்னோட சேர்ந்து? சரி, என்னங்கோ சத்தமாக என்னங்கோ? ஒன்று இரண்டு மூன்று. அப்போ மூன்று அங்கே இருக்குது.
இங்கே இருக்கு கண்டுட்டிங்களோ? என்ன என்ன இலக்கங்களுக்கு இடையில் இருக்குன்னு கண்டுட்டிங்களோ? 7-க்கும் 8-க்கும் இடையில் இருக்குது. அப்போ நாங்கள் அதை கொண்டு போய் இணைச்சி விட்டுட்டோம். அடுத்தது முகங்கள் இருக்கு பிள்ளைகள். எத்தனை முகங்கள் இருக்குது? எண்ணுவோமோ? என்னோட சேர்ந்து எண்ணுங்கோ, சத்தமாக எண்ணுங்கோ. இந்த தடவை ஆங்கிலத்தில் எண்ணுவோமோ? யாருக்கெல்லாம் ஆங்கிலத்தில் என்ன தெரியும்? என்னோட சேர்ந்து எண்ணுங்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 ஃபேஸஸ் இருக்குது, 8 முகங்கள் இருக்குது. ஃபேஸ் என்ன முகம்? எத்தனை முகம் இருக்குது? 8 இருக்குது. அப்போ 8 எங்கே இருக்குது? இந்த 3-க்கும் இந்த 1-க்கும் இடையில் இருப்பவர் தான் என்ன? 8. அப்போ 8-ஓட கொண்டு போய் இணைக்கிறீங்களோ? அடுத்த இது எங்களை எண்ணுவோம். சரியோ? என்ன ரெடியோ? பெண்ணோட சேர்ந்து எண்ணுங்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 என்றால் என்ன? 9 என்றால் 9. 9 அங்கே இருக்கு, 9 அங்கே இருக்கு. எத்தனையாவதாக கிடக்குது? முதலாவதாக கிடக்குற 9-ஓட கொண்டு இந்த இதயத்தை தொடுத்து விட்டுருங்கோ. அடுத்தது நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரங்கள் எண்ணுவோமோ? யாரெல்லாம் என்னோட சேர்ந்து எண்ண போகிறீங்க? கையேற்றுங்கோ. ஏய், என்னோட சேர்ந்து எண்ண போகிறாக்கெல்லாம் கையேற்றிட்டீங்களோ? அப்போ வாங்க எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5. அப்போ எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன? 5 நட்சத்திரங்கள் உள்ளன. கொண்டு போய் இணைச்சி விட்டுட்டோம். அப்போ நான் இன்னும் நினைக்கல, நீங்கள் நினச்சிருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். அடுத்தது எண்ணுவோம் முகங்கள். எத்தனை முகங்கள் இருக்குது? இது வந்து என்ற முகம், இது யாட்ட முகம், உங்கண்ட முகம். அப்போ என்ற முகமும் உங்கண்ட முகமும் இதுக்கு எத்தனை முகம் இருக்குது பிள்ளைகள்? அப்போ இதில் 2 முகங்கள் இருக்குது. அப்போ 2 முகங்கள் என்றபடியால் 2 அங்கே இருக்குது. கண்டுட்டீங்களோ? யாரெல்லாம் கண்டுட்டீங்க? எத்தனைக்கும் இடையில இருக்குது அதை சொல்லுங்க பாப்பம். 5-க்கும் 7-க்கும் இடையில் இருக்குது 2. அப்போ அந்த 2 முகங்களை கொண்டு போய் அந்த 2-ஓட இணைப்பம் இணைச்சிட்டிங்களேன. சரி, அடுத்தது எண்ணுவோமோ? ஸ்டார்ஸ் எண்ணுவோம் பாருங்களோ. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்டார்ஸ், 7 ஸ்டார்ஸ், 7 ஸ்டார்ஸ், 7 ஸ்டார்ஸ் அங்கே இருக்குது. கண்டுட்டிங்களோ? எதுக்கு கீழே இருக்கு, எதுக்கு நடுவில் இருக்கு பிள்ளையால்? எதுக்கு கீழே இருக்கு சொல்லுங்க பாப்பம். 2-க்கு கீழே இருக்கு. எதுக்கு மேலே இருக்கு சொல்லுங்க பாப்பம். 3-க்கு மேலே இருக்கு. எஸ், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எத்தனை? 7 ஸ்டார்ஸ் இருக்கு. நாங்கள் 7 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன செய்ய வேணும்? கொண்டு போய் இணைக்க வேணும். சரியோ? அப்போ நாங்கள் இப்படியே கொண்டு போய் என்ன செய்வோம்? 7-ஓட கொண்டு போய் இணைச்சி விடுவோம். சரி, ஓகே. இன்றைக்கு வந்து இவ்வளவும் தான் பாடம். இப்படி உங்களுக்கு வந்து என்னோட சேர்ந்து படிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறீங்களோ? தயாராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி விட வேணும். நிச்சயமாக வந்து நான் தொடர்ச்சியாக உங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஓகே, பாய் பாய்.